to State Bank of India வழங்கும் Maithreem Bhajatha நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சி. Janani prithivi kamalukaste janako deva sakala dayalu dhamya dadarta dayadho janata sheyo bhuyap sakala janana sheyo bhuyap sakala janana sheyo sakala janana cheyo bhuya sakala janana நவராத்திரி பூஜைக்கு உபயோகியுங்கள் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம் மற்றும் யூகோ பேங்க். இந்த நவராத்திரியோட 9 நாளும் நாங்க உங்களுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை வழங்க போறோம். இந்த சிறப்பு நிகழ்ச்சியில முத்துசுவாமி தீட்சிதர் இயற்றிய கமலாம்பா நவாவர்ணங்களோட சாராம்சத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஒவ்வொரு நாளும் இந்த நவாவர்ணங்களை வித்வான்கள் பாடி கேட்க போறோம். இதை தவிர்த்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாக்கியக்காரர் இயற்றிய தேவி கிருத்திய கேட்டு ரசிக்க போறோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முதல் ஆவரண கிருதி ஆனந்த பைரவி ராகத்துல அமைஞ்ச கமலாம்பா சம்ரக்ஷதுமாம். இதை பாட போறது சங்கீத கலாநிதி திருமதி வேதவல்லியோட டிசைபிள்ஸ் திருமதி சுமித்ரா வாசுதேவ், திருமதி மாலினி மற்றும் திருமதி சுமதி. Okay.
நாளும் நவாவரண கிருத்தியை தொடர்ந்து அந்த கிருத்தியோட தாத்பரியத்தை விளக்க போறாங்க ஒரு சிறப்பு விருந்தினர். இந்த சிறப்பு விருந்தினர் சமஸ்கிருதத்துல டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்காங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸோட ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் சமஸ்கிருதம் இவங்க தான். உலக அளவில் பல விருதுகளை வாங்கியிருக்காங்க. உலக அளவில் பல நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்சஸில் இவங்க சிறப்பு விருந்தினராக இருந்திருக்காங்க. இவங்களோட கைடன்ஸில் பல மாணவர்கள் டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்காங்க. கர்நாடக சங்கீதத்திலும் தேர்ச்சி பெற்றவர். சமஸ்கிருதத்தில் ப்ரொஃபஸர் வீழிநாதன் அவர்களுடைய பிரதம சிஷ்யை இப்போ நம்ம சந்திக்க போகிற இந்த சிறப்பு விருந்தினர் டாக்டர் ரேவதி. சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரும் கர்நாடக இசையிலும் சம்ஸ்கிருதத்திலும் புலமை வாய்ந்தவருமான ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதர் திருவாரூர் திருத்தலத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ கமலாம்பிகையின் பேரில் இயற்றிய 9 கீர்த்தனை துதிகளே நவாவரண கிருதிகள் என்ற பிரசித்தமான இசைக்கீர்த்தனங்கள். இனிய இசைக்கு ஏற்ப சம்ஸ்கிருதத்தில் நளிரமான சொல் பிரயோகங்களுடன் அர்த்தபுஷ்டியான பதங்களுடனும் அபரிமிதமான தெய்வீக சக்திகளுடனும் இந்த கீர்த்தனங்கள் வலம் வருகின்றன. திருத்தணியில் ஸ்ரீ முருகப்பெருமானே குருகுகனாக தோன்றி அவர் வாயில் கற்கண்டு பிரசாதத்தை அளித்து அவரை ஆட்கொண்டிருந்ததால் அவருடைய சாகித்யங்கள் தேனாக இனிக்கின்றன என்பதில் ஐயம் இல்லை. ஸ்ரீவித்யா உபாசனையில் ஸ்ரீசக்கர யந்திரத்திற்கு செய்யப்படும் பூஜை மகத்துவம் வாய்ந்தது. இந்த உபாசனா முறைகள் இரகசியமானதும் கடினமான நியமங்களுடனும் குருமுகமாக உபதேசம் பெற்றும் அனுசந்திக்கப்படுகின்றன. அனைவரும் இவற்றை பின்பற்ற இயலாத காரணத்தினால் அனைவரும் சாங்கோபாங்கமான நவாவரண பூஜா பலன்களை அடைய வேண்டும் என்ற கருணையோடு ஸ்ரீ தீட்சிதர் இக்கீர்த்தனங்களை இயற்றியுள்ளார். இந்த கிருதிகளில் ஸ்ரீசக்கரத்தின் முக்கியமான அம்சங்கள், முக்கியமாக ஆவரணங்கள், சக்கரங்கள், சக்தி தேவியர்கள் மற்றும் அவர்கள் அருள் பாலிக்கும் வரங்கள், மந்திரசாஸ்திர பிரயோகங்கள் போன்ற பல இரகசிய விஷயங்கள் பொதிந்து கிடக்கின்றன. ஒவ்வொரு கீர்த்தனையும் அளவில்லாத மந்திரசக்தி பிரபாவங்களை கொண்டுள்ளதால் இவற்றை கானம் செய்வதால் அமோக பலன்கள் கிடைக்கப் பெறுவோம். இந்த கீர்த்தனைகள் சங்கீதம் மூலமாகத்தான் பிராபல்யம் அடைந்துள்ளன என்றாலும் இவற்றின் சாகித்ய மகத்துவம் இசை அம்சத்திற்கு சற்றும் குறைந்தவை அல்ல. இவற்றின் சொல்நயம் மூலமாகத்தான் பக்திபாவம் நன்கு மிளிர்கிறது. வேதசாஸ்திரம், காவ்யாலங்கார சாகித்யம், வியாகரணம், வேதாந்தம் போன்றவற்றில் ஸ்ரீ தீட்சிதரின் ஆழ்ந்த புலமை இந்த கிருதிகளில் புலப்படுகிறது. இவற்றிலுள்ள அபூர்வமான இலக்கிய நயங்களில் ஒன்று கமலாம்பா என்ற பெயர் சொல் அந்தந்த ஆவரண எண்ணிக்கைக்கு ஏற்ப அந்தந்த வேற்றுமையை கொண்டிருக்கின்றன. மேலும் ஸ்ரீ முருகப்பெருமானே திருத்தணியில் பிரத்யக்ஷமாக ஸ்ரீ தீட்சிதர் அவர்களை ஆட்கொண்டு அருள் பாலித்ததால் அவரையே தனது முதன்மையான குருவாக பாவித்து அவரை தனது ஒவ்வொரு கீர்த்தனத்திலும் குருகுகன் என்று போற்றியே தனது சாகித்ய முத்திரையை ஸ்ரீ தீட்சிதர் பதித்திருக்கிறார். திருவாரூர் கோயிலின் முன்பு உள்ள கமலாலய குளக்கரையில் எழுந்தருளி உள்ள சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு அருள் புரிந்து மாற்றுரைத்த பிள்ளையார் என்று பெயர் பெற்றவருமான விநாயகப் பெருமானையும் தனது இஷ்ட தெய்வமான ஸ்ரீ பாலசுப்பிரமணியரையும் துதித்து பின் இலக்கிய மரபை அனுசரித்து தியானஸ்லோகம் என்ற சிறப்பு பாயிரம் ரூபத்தில் கமலாம்பிகே ஆஸ்ருத கல்பலதிகே என்று தோடி ராகத்தில் தியான கீர்த்தனை அமைந்துள்ளது. நவராத்திரியில் நவாவரண பூஜைகள் அமோகமான பலன்களை அளிக்கும் என்று கருதப்படுகிறது. அதற்கு பதிலாக இந்த கீர்த்தனங்களை கானம் செய்வதால் அதே பலன்களை சுலபமாக பெற்றுவிடலாம் என்று காலம் காலமாக ஒரு நம்பிக்கை இருந்து வருகிறது. ஒவ்வொரு கீர்த்தனத்திலும் அமோகமான சக்திகள், பிரபாவங்கள், பல சித்திகள் உள்ளன. ஸ்ரீ கமலாம்பிகையை கருத்தில் கொண்டு இயற்றப்பட்ட போதிலும் ஸ்ரீ காமாட்சி,
ஸ்ரீ மீனாட்சி, ஸ்ரீ கற்பகாம்பிகை முதலான அனைத்து அர்ச்சாமூர்த்திகளுக்கும் பொருந்தும். பராசக்தியின் ஸ்ரீசக்கரம் உள்ளிருந்து வெளியே பிந்து, முக்கோணம், எண் முக்கோணம், 10 முக்கோணங்கள், 2, 14 முக்கோணம், 8 இதழ் வட்டம், 16 இதழ் வட்டம், 3 சுற்று மேகலை, 3 கோடுகளை கொண்ட பூபுரச் சக்கரம் ஆகியவைகளால் ஆன 9 ஆவரணங்கள். பிந்து திரிகோண வசுகோண தசாரயுக்ம மன்வஸ்ர நாகதள சம்யுத ஷோடசாரம் விரத்தத்ரயம் ச தரணி சதனத்ரயம் ச ஸ்ரீசக்கரம் ஏதத் உதிதம் பரதேவதாயாக. இந்த 9 ஆவரணங்கள் ஒரு கோயிலின் 9 சுற்றுப்பிராகாரங்கள் போன்றவை. கோயிலின் கர்ப்பகிரகஸ்தானத்தில் பிந்து இருக்கிறது. 9 பிராகாரங்களை கொண்ட ஒரு ஆலயத்தில் ஒவ்வொரு பிராகாரமாக உள்நுழைந்து முடிவில் கர்ப்பகிரகத்தில் மூல விக்கிரகத்தை தரிசிப்பது போன்று இந்த 9 ஆவரணங்களையும் கடந்து பிந்துஸ்தானத்தில் சிவசக்தி ஸ்வரூபமாக எழுந்தருளியுள்ள சிவகாமேஸ்வரியை தரிசிக்க வேண்டும். ஒவ்வொரு ஆவரணத்திலும் அன்னையின் பரிவார தேவியர்கள், யோகினியர்கள், சக்தி தேவியர்கள் என்ற பெயரில் நிலை கொண்டுள்ளார்கள். இவ்வாறாக யாந்திரிக விஷயங்களைத்தான் ஸ்ரீ தீக்ஷிதர் அவர்கள் நவாவரண கிருதிகளில் சுருக்கமாக குறியிட்டு காட்டியுள்ளார். ஆனந்த பைரவி ராகத்தில் திரிபுட தாளத்துடன் பாடப்படும் கமலாம்பா சம்ரக்ஷதுமாம் ஹிருத் கமலாநகர நிவாசினி என்ற தொடங்கும் கீர்த்தனம் முதலாவது ஆவரணத்தை குறிப்பிடுகிறது என்பதை சூச்சகமாக உணர்த்தும் வகையில் இதில் வரும் பெயர்ச்சொல் விசேஷண பதங்கள் யாவும் சம்ஸ்கிருத மொழியின் முதலாம் வேற்றுமையில் அமைக்கப்பட்டுள்ளன. இங்கு கமலாநகரம் என்று குறிப்பிடுவது மந்திரசாஸ்திரத்தில் வரும் ஸ்ரீபுரம் என்பதையும் ஸ்ரீசக்கரத்தையும் குறிக்கிறது. நல்ல மனம் படைத்தவர்களும் தேவர்களும் ஆராதிக்கும் அழகான தாமரை போன்ற திருமுகம் கொண்ட சுந்தரேசனின் உள்ளத்தை மகிழ்விக்கும் ஆறுயிர் துணைவி சுமனசாராதித அப்ஜமுகி சுந்தர மனப்பிரியசகி என்று ஸ்ரீ தீக்ஷிதர் அம்பிகையை வர்ணிக்கிறார். அம்பிகையின் திருமேனி மகாலட்சுமிக்கு ஆனந்தத்தையும் ஞான போதத்தையும் அளிக்க வல்லது என்றும் ஓங்காரம் என்ற அழகான கூண்டில் வாசம் செய்யும் பேடைக்கிளி என்றும் கமலாஜனானந்த போத முகி காந்ததார பஞ்சர சுகி என்ற வரியில் அனுபவிக்கிறார். இக்கீர்த்தனையின் சரணத்தில் அம்பிகையை திரிபுரம் என்ற சக்கரம் தொடங்கி சர்வானந்தமயம் என்ற சக்கரம் வரை 9 சக்கரங்களில் ஆட்சி புரியும் இக்கீர்த்தனையின் சரணத்தில் அம்பிகையை திரிபுரம் என்ற சக்கரம் தொடங்கி சர்வானந்தமயம் என்ற சக்கரம் வரை 9 சக்கரங்களில் ஆட்சி புரிபவளாகவும் பூபுரம் என்று அழைக்கப்படும் 3 புவனங்களையும் ஆகர்ஷிக்கும் சக்தி படைத்து திரைலோக்கிய மோகனம் என்ற சக்கரத்தின் அதிஷ்டான தேவியாகவும் பிரகடயோகினி சுரூபமாகவும் மகிஷாசுரன் போன்ற அரக்கர்களை கொன்றவளும் வேதங்கள் புராணங்கள் முதலானவற்றில் விளங்கப் பெற்றவளாகவும் திரிபுரம் என்ற தெய்வத் திருநகரின் அரசியாகவும் விளங்குவாள் என்று மனஸ் சித்தம் புத்தி என்று அந்தக்கரணத்தின் 3 அம்சங்களை பிரேரிப்பவள் என்பதால் முருகப்பெருமானின் அன்னை என்றும் முப்புறம் எரித்த பரமசிவனின் இனியவள் என்றும் சிற்றிடையை கொண்டவள் 3 புவனங்களிலும் இணையற்ற பேரழகி என்றும் சரணத்தில் திரிபுராதி சக்கரேஸ்வரி அணிமாதி சித்தீஸ்வரி க்ஷிதிபுர திரைலோக்கிய மோகன சக்கரவர்த்தினி பிரகடயோகினி சுரரிப்பு மகிஷாசுரமர்த்தினி நிகம புராணாதி சம்வேதினி திரிபுரேஷி குருகுஹஜனி திரிபுர பஞ்சன ரஞ்சனி திரிபுர சுந்தரி மகேஸ்வரி என்ற வரிகளில் ஸ்ரீ தீக்ஷிதர் அனுபவிக்கிறார். இதன் யோகினி தேவதை பிரகடயோகினி எனப்படுவாள். இவ்வாறாக அனைத்து குணவிசேஷங்களும் கொண்ட கமலாம்பிகை என்னை நன்கு ரட்சிக்கட்டும் என்று தீக்ஷிதர் பிரார்த்திக்கிறார். இதை கானம் செய்வதால் அணிமாதி மகாசித்திகள் கைவரக்கூடும்.
உலகில் அனைவரையும் வசீகரிக்கும் தன்மைகள் கூடும். சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கப் பெறும். நவராத்திரியோட 9 நாளும் முத்துசுவாமி தீட்சிதர் இயற்றிய கமலாம்பா நவாவர்ணங்களை நம்ம கேட்டுருக்கோம். மற்ற வாகியக்காரர்கள் இயற்றிய தேவி கிருத்திகளையும் நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்டு ரசிக்க போறோம். அந்த வரிசையில ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் இயற்றிய சாரங்கமல்ஹார் ராகத்தில் அமைஞ்ச ஸ்ரீ மகாபல அப்படிங்கிற அழகான கிருத்திய கலைமாமணி டாக்டர் சுந்தரும் அவருடைய டிசைபிள்ஸும் இப்ப பாட போறாங்க. வாங்க பாக்கலாம். ஸ்ரீ மகாபலகிரிநிவாசினி ஸ்ரீ மகாபலகிரிநிவாசினி ஸ்ரீ மகாபலகிரிநிவாசினி ஸ்ரீ மகாபலகிரிநிவாசினி ஸ்ரீ மகாபலகிரிநிவாசினி ஜனபரிபாலினி ஸ்ரீமயாபலகிரிநிவாசினி ஸ்ருத ஜனபரிபாலினி ஸ்ரீமயாபலகிரிநிவாசினி ஸ்ருத ஜனபரிபாலினி ஸ்ரீமயாபலகிரிநிவாசினி ஸ்ருத ஜனபரிபாலினி ஸ்ரீமயாபலகிரிநிவாசினி சாரத சந்திர சாரத
సాక్షి హరి కేశమనో హరి సాక్షి హరి కేశమనో హరి కేశమనో హరి సాక్షి హరి కేశమనో హరి సాక్షి హరి కేశమనో హరి సాక్షి హరి కేశమనో హరి చాముండేశ్వరి చాల గౌదాయ చాముండేశ్వరి చాల గౌదాయ చాముండేశ్వరి மைத்ரீம் பஜத நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி பத்தின உங்களோட கருத்துக்களை நீங்க எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. நீங்க இமெயில் பண்ண வேண்டிய அட்ரஸ் maithreembhajatha@gmail.com. போன் மூலமாகவும் நீங்க உங்களோட கருத்துக்களை எங்க கிட்ட சொல்லலாம். நீங்க போன் பண்ண வேண்டிய நம்பர் 9381023173. மீண்டும் நாளை மைத்ரீம் பஜத நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நிவேதிதா. సకల జనానాం శ్రేయో భూయాత్ సకల జనానాం శ్రేయో భూయాత్ సకల జనానాం.